உன்னால் 20 தடவை நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். 1 தடவையாவது உங்கள் மைண்ட் நல்லா படிக்கிறேன், ஒரு நல்ல பொறுப்பில் ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கா? இல்லை உன்னைய பெற்று என்ன என்னத்தனா அனுபவிச்சுட்டேன். நீ எதுக்கே பெத்த இப்படி பிள்ளையெல்லாம் எதுக்கு பெக்கிற? என்ன எல்லாமே தலைப்பாடம் அடிச்சுக்க வேண்டியிருக்கு. ஸ்கூலுக்கு போனால் மானத்தை வாங்குறாங்க. போ, அந்த அந்த அங்கே செருப்பை கழட்டி போட்டிருக்கேன், ஒத்த செருப்பு தான் ஒன்று பிஞ்சு வச்சு அதை எடுத்து அடிச்சுக்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ஆறுதலுக்காக நான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன், நீ புண்படுத்தாது. இல்லையா, எங்கள் ஊரில் எப்படி சொல்லுவான்? யார் சின்னாக்கு தெரியும், சின்னையாக்கு தெரியாமல் இல்லை, சின்னையாக்கு தெரியும். அந்த காலத்தில் வந்துட்டு படிக்கிறதுக்கு வீட்டில் லைட் இருக்காது, லண்டியன் தான் வச்சுருப்பாங்க, அதுவுமே லண்டியன் வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்கள் அப்பேன் இங்கே வா, அந்த தெரியுது வார தெருலைட்டு அங்கே உட்காந்து படிப்பேன். தாத்தா வேற மாதிரிலாம் சொன்னார். என்ன சொன்னார்? புளியங்காதானே அடிச்சதுமா? சரி ஆ சரி ஆ, நீ படிக்க சொன்னா கழிவுறதுக்கு போகாமல் அங்கே ஒரு அத்தையை பார்த்துக்கிங்க. தாத்தா சொல்லிட்டார் எல்லாத்தையும். இப்படி அதிக பிரசங்கித்தனமா தகப்பனை வந்து காயப்படுத்தாத. என்னைக்கு காயப்படுத்தினாலும் பின்னாடி தன்வினை தன்னை சுடும், பொன்வினை பொண்ணை சுடும் அன்னைக்கு எழுதி வச்ச பழமொழி இருக்கு. நீ அதிக பிரசிங் தான் நிறுத்த சொல்றல, நிறுத்துறான். உங்க அப்பனை உனக்கு தெரியாதரா? இடவட்ட வேல எனக்கு நல்லா தெரியும். அவ எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியும். ஆமா, எங்க அப்பா போன வரதே உனக்கே தெரியும். வாங்கி குடிக்க வந்துட்டு ஏமாமா அப்படி தேவலாம் பேசுறீங்க. மாமா அப்பா பேசுறமா? பேசுப்பா பேசுப்பா. தெரியுமா? நாங்கள் அந்த காலத்துலேருந்து பழகும் போது நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் அன்னைக்கு நீ பட முடியாதுரா. அன்னைக்கு இங்கேருந்து நாங்கள் இது காலாடாத்த வரைக்கும் நடந்தே போவோம்டா. எதுக்கு படம் பார்க்கவா? கரெக்டாக சொல்லிவிட்டாயா? இப்போ நான் உன் காத்தான் குறிப்பி அக்கப்படுறேன். சரி சார், சாமி சின்ன போய் பார்க்குறேன். அப்படியே டெம்போமெண்ட் என்னமோ எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு இருந்த கஷ்டங்கள் இன்னைக்கு இப்போ உள்ள இளைஞர்களால் கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாதுரா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையே வேற. யாரடா பார்க்குறாங்க? இந்த பாரு நல்லா கேட்டுக்க, என் குடும்பத்தில் ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் இருந்து அவ்வளோ பண்ணி எங்கள் அப்பாத்தனால் படிக்க முடியா வைக்க முடியாத ஒரு காரணத்தினால தான் 10ஆம் கிளாஸோடு நான் நிறுத்திக்கிட்டேன். சரி சாமி, 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்க சொன்னையா? ஐயா 10ஆம் அந்த பியூசி எக்ஸாமுக்கு என்ன கஷ்டப்பட்டு எழுதுற? என்ன கஷ்டப்பட்டு எழுதுறாங்க? கஷ்டப்பட்டு என்ன பிள்ளை வளர்த்துருக்க? அவன் பேசுகிற வாரியா? கை நீட்ட முடியாமல் இல்லை, அடித்து உன்னையும் கொண்டுட்டு செயலுக்கு போனேன். அப்புறம் கேஸ் கொடுத்துங்க. பேசிக்கிட்டு சிரிப்பா சிரிப்பா திரும்ப வர